கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேட்கேரி என்ற பகுதியை சேர்ந்தவர் கிருஷன். பண்ணை உரிமையாளரான இவரிடம் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்தவர் ஹரிஷ். சமீபத்தில் இவர் வேலையை விட்டு நிறுத்திவிட்டார். முன்னதாக கிருஷ்ணனிடம் 4000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தார் ஹரிஷ். ஆனால் அதை திருப்பி தரவில்லை. இதற்கிடையே உறவினர் ஆரம்பித்த கடையில் ஹரிஷ் வேலைக்கு சேர்ந்தார். தன்னிடம் கடன் வாங்கிய 4000 ரூபாயை திருப்பி கேட்ட கிஷின் தனது நண்பருடன் ஹரிஷ் கடைக்கு சென்றார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லாததால் ஹரிஷ் திருப்பி தரவில்லை. அவரை தனது தோட்டத்துக்கு இழுத்து சென்று அங்கிருந்த நாய்க்கூட்டில் அடைத்து வைத்தார். கூட்டில் இருந்த நாய்கள் அவரை கடித்ததால் ஹரிஷுக்கு காயம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து ஹரிஷ் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்றார். அதன் பின் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்தார். புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடனை திருப்பி தராத கூலி தொழிலாளியை நாய்க்கூட்டில் அடைத்து வைத்த பண்ணை உரிமையாளரின் செயல் கர்நாடகாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.